நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் அடிக்கடி ஏற்படும் சர்வர் பழுதால் விரக்தி பொருட்கள் வாங்க முடியாமல் மக்கள் அவதி சிவகாசி மாவட்டத்தில் ரேஷன் கடைகளில் அவ்வப்போது ஏற்படும் சர்வர் பிரச்சனையால் பொருட்கள் வாங்க பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கின்றனர் இதனால் மற்ற பணிகள் பாதிக்கப்படுவதாக புலம்புகின்றன மாவட்டத்தில் நகர் மற்றும் கிராம பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குவதற்காக ஸ்மார்ட் கார்டு முறை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்டது இதன்படி ரேஷன் கடைகளில் பயோமெட்ரிக் இயந்திரம் வைக்கப்பட்டது இதில் ஸ்மார்ட் கார்டு ஸ்கேன் செய்யப்படுவதோடு குடும்பத் தலைவரின் விரல் ரேகை பதிவு செய்யப்பட்டது இதன் மூலம் ஒரு நாளைக்கு இருநூறு ஸ்மார்ட் கார்டுகளுக்கு பொருட்கள் வழங்க முடிந்தது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆரம்ப காலங்களில் சர்வர் பிரச்சனை வரவில்லை அதன் பின்னர் அடிக்கடி சர்வரில் பிரச்சினை ஏற்பட்டு பொருட்கள் வாங்குவதில் சிரமம் ஏற்பட்டது மாவட்டம் முழுவதும் பெரும்பான்மை ரேஷன் கடைகளில் அவ்வப்போது சர்வர் பிரச்சினை ஏற்படுகிறது இதனால் ஸ்மார்ட் கார்டு ஸ்கேனர் கைரேகை பதிவு செய்ய முடியவில்லை வரும் மக்கள் இதற்காக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளது சில நேரங்களில் விற்பனையாளர்கள் பொதுமக்களிடம் நாளை வாருங்கள் என கூறி அனுப்பிவிடுகிறார்கள் தினக்கூலி வேலை பார்ப்பவர்களால் ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்காக இரண்டு நாட்கள் ஒதுக்க முடியவில்லை மேலும் ஒவ்வொரு மாதமும் மாத இறுதிக்குள் ரேஷன் பொருட்களை வாங்க வேண்டும் அவ்வாறு இல்லையெனில் அந்த மாத கணக்கை முடிக்க முடிக்கப்பட்டுவிடும் இந்த நிலையில் சர்வர் பிரச்சனையால் பெரும்பாலானோர் மாத இறுதிக்குள் பொருட்கள் வாங்க முடியலை இதனால் மக்கள் பொருட்கள் வாங்காமலேயே கணக்கு முடிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலை நீட்டித்தால் ரேஷனில் வழங்கப்படும் அரிசி ஜீனி பருப்பு கோதுமை உள்ளிட்ட பொருட்களை நம்பி வாழ்கின்ற மக்கள் சிரமப்படுவார் எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு சர்வர் பிரச்சனையை சரிசெய்து மக்களுக்கு சிரமமின்றி ரேஷன் பொருட்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது பொதுமக்களினுடைய கோரிக்கையாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்